மதுரை பாஜக மாநகர மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன், வழக்கறிஞர் முத்துக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கர்கை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் எட்டுக்கட்ட அகழ்வாராய்ச்சியில் 2800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான பொருட்களை தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் 2 ஏக்கர் பரப்பளவில் கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு முதலமைச்சர் அதனை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திறந்து வைத்தார். காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் நுழைவு கட்டணம் செலுத்தி அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி அருங்காட்சியகத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் மற்றும் நடிகர்கள் சூர்யா, சிவகுமார், நடிகை ஜோதிகா, அவர்களது குடும்பத்தினர் குறிப்பிட்ட காலவரையறை நேரத்திற்கு முன்பாகவே கீழடி அருங்காட்சியகத்திற்குள் சென்றதாகவும், கண்காட்சி திறக்கும் நேரமான 10 மணிக்கு மேலாகியும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவும், பள்ளி மாணவ மாணவிகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பல மணி நேரம் கால் கடுக்க கடும் கோடை வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், நடிகர்கள் விதிமுறைகளை மீறி உள்ளே சென்றதாக பாஜகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் தண்டனை விதித்ததை தொடர்ந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நாகர்கோவிலில் இளைஞர் காங்கிரசார் 20க்கும் மேற்பட்டோர் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்து பாஜக திரண்டு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை அவர்கள் கொண்டு வந்த காங்கிரஸ் கொடிகளை கொண்டு அடித்து விரட்டினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. காங்கிரஸ் கொடிகளை பாஜகவினர் எரித்தனர். இதையடுத்து நாகர்கோவில் எம்எல்ஏ எம்ஆர் காந்தி தலைமையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, நாகர்கோவில் பாஜக அலுவலகத்தின் மீதும் தொண்டர்கள் மீதும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த ரவுடிகள் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சி தனது இருப்பை காட்டிக்கொள்ள இதுபோன்ற வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது வெட்கக்கேடானது. தமிழக போலீசார் உடனடியாக பாஜக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அழிவின் விளிம்பில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தமிழக பாஜக தொண்டர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் உள்ள கலாக்ஷேத்ர கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் 4 பேர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 31ஆம் தேதி இந்த புகார் குறித்து கலாக்ஷேத்ர கல்லூரியில் மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது. அதன் பின் மாணவிகள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக திரும்பப் பெற்றனர். கலாக்ஷேத்ர கல்லூரியில் 2019ஆம் ஆண்டு படித்த கேரளாவை சேர்ந்த முன்னாள் மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஹரிபத்மன் சென்னை வராமல் தலைமறைவாகியுள்ளார் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தலைமறைவான ஹரிபத்மனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தேடப்பட்டு வந்த ஹரிபத்மனை ஹைதராபாத்தில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் பின் நேற்று மாலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 18வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி உதவி பேராசிரியர் ஹரிபத்மனை ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை அடுத்து அவரை புழல் சிறையில் காவல்துறையினர் அடைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 1 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தற்போது கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பதிவாகியுள்ள நிலையில் தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காரைக்காலில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பெண் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காரைக்காலில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா இருக்கும்போது அவரின் மறைவுக்கு பின்பும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சியின் தேசிய தலைவர் நட்டா ஆகியோர்தான் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி குறித்து அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைவர்கள் தான் கூட்டணி குறித்து இறுதி செய்வார்கள். மாநிலத்தில் இருப்பவர்கள் அல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் என எதிர்பார்க்கின்றோம். நயினார் நாகேந்திரன் மட்டுமல்ல, அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களில் ஒரு சிலரை தவிர்த்து மீண்டும் தாய் இயக்கத்திற்கு வரவேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கின்றோம் என அவர் கூறினார். மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐயின் வைர விழா கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியில் விசாரணை முகமைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழல் மேல் ஊழல் இருந்தது. ஊழல் செய்தவர்கள் இதுகுறித்தும் அச்சப்படவில்லை. விசாரணை அமைப்புகள் அவர்கள் பக்கம் இருந்தன. விசாரணை அமைப்புகளின் நிலை தற்போது மாறியுள்ளது. சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் நபர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என எனக்கு தெரியும். அதை கண்டு அஞ்சாமல் சிபிஐ தொடர்ந்து தனது பணியை செய்ய வேண்டும். ஊழல்வாதி ஒருவர் கூட தப்பக்கூடாது. சாதாரண மக்களுக்கு வலிமையையும் நம்பிக்கையும் வழங்குகிறது சிபிஐ நீதியின் அடையாளமாக மாறியுள்ளதால் முக்கிய விவகாரங்களில் மக்கள் சிபிஐ விசாரணை கோரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டை ஊழலற்றதாக மாற்ற சிபிஐ போன்ற திறமை வாய்ந்த அமைப்பு அவசியம். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார்.
சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை வரும் 8ஆம் தேதி பிரதமர் மோடி துவங்கி வைக்கவுள்ளார். பயணிகள் மத்தியில் இந்த ரயிலுக்கு எதிர்பார்ப்புகள் நிலவும் நிலையில் ரயிலில் இந்தி தெரியாத காரணத்தால் சீனியர் லோகோ பைலட்டுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சு வெங்கடேசன் எம்பி விமர்சனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வந்தே பாரத் ரயிலா, வந்தே இந்தி ரயிலா, சீனியர் லோகோ பைலட்டுகளையே புதிய ரயில் துவங்கும் போது பணியமர்த்துவது வழக்கம். ஆனால் பிரதமர் பங்கேற்கும் சென்னை கோயம்புத்தூர் வந்தே பாரத் ரயிலுக்கு அந்த வழக்கத்தை மாற்றி இந்தி தெரிந்த ஓட்டுநர்களை பணியமர்த்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தி தெரியாத காரணத்தால் சீனியர் லோகோ பைலட்டுகள் புறக்கணிப்பு, சென்னை ரயில்வே கூட்டத்தின் இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இந்தி திணிப்பு உத்தரவை ரத்து செய்க என்று அவர் பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.